கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிமார்களே, ஆதியும் அந்தமுமானவரும் முதலும் முடிவுமானுமான கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அவருடைய நாமம் மகிமடையும்படி தேவன் தானே அவருடைய அபிஷேகத்தினால் உங்களை முழுவதுமாக மாற்றி அமைத்து உயர்த்துவாராக. யாக்கோபு எழுதிய நிருபம் முதல் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று பைபிள் எச்சரிக்கை சொல்கிறது. நாம் விசுவாசிகள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு மறித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தத்துக்கென்று, நீதிக்கென்று, அன்புக்கென்று, சமாதானத்துக்கென்று, சத்தியத்துக்கென்று நாம் உயிர்த்தெழுந்தவர்கள். ஆகவேதான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நாம் வேதத்தின்பின் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வேதம் நாவை பற்றி எச்சரிக்கை சொல்லுகிறது. இதோ, ஒருவர் தன் நாவை அடக்கி விடாமல் ஊராரைப் போல, உலகத்தாரைப் போல, அரசியல்வாதி போல, சினிமா நடிகர் நடிகைகளைப் போல, அல்லது தேவனை அறிகிற அறிவில்லாத பொல்லாதவர்களைப் போல, கண்டதே பேசிக்கொண்டு, பொய்யானவைகளை சொல்லிக்கொண்டு, மாய்மாலமானவைகளை பேசிக்கொண்டு, கழகமானவைகளை செய்து கொண்டு, அல்லது பித்தலாட்டமானவைகளை எல்லாம் செய்து கொண்டு தன் நாவை அடக்கி விடாமல் போனார்கள் என்றால், அவர்கள் எத்தனை ஆராதனைக்கு சென்றாலும், எத்தனை பைபிள் படித்தாலும், எவ்வளோ உபவாச கூட்டங்கள் என்று இருந்தாலும், எல்லாம் வீணாய் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எத்தனை ஆபத்து என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? இன்றைக்கு கிறிஸ்த விசுவாசிகள் மத்தியில் தேவனுக்குள்ளே ஒரு ஜெப அனல் இல்லாமல் போனதற்கு காரணம் வீண் பேச்சுக்கள் தான். எல்லாரை பற்றி இல்லாத பொல்லாது பேசுவது, ஒருவரை பற்றி பின்னால் பேசுவது, குறை சொல்லி பேசுவது, குடும்பங்களை பற்றி கேடாய் பேசுவது, அடுத்தவர்கள் மேல் பழி போட்டு பேசுவது, கழகம் பண்ணி பேசுவது, பிறகு சத்தமிட்டு கத்துவது, ஜபம் பண்ணுவது, கூச்சல் விடுவது, அழுவது, இப்படிப்பட்ட சுவாபமுள்ள மக்களை அநேக இடத்துல நாம் பார்க்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவ பக்தி எல்லாம் வீணாய் போனது என்று சொல்லி எச்சரிக்கையாய் நடந்து கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் வீண் பேச்சை பிசாசு உங்கள் வாயில் வைப்பானோ, அப்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு போய்விடும். எப்போதெல்லாம் தகாதவைகளை பேசுவீர்களோ, தகுதியில்லாத வார்த்தைகளை பேசுவீர்களோ, அபிஷேகம் உங்களை விட்டு போய்விடும். அவங்கதான் 1 கொரிந்தியர் 15:33 வசனம் சொல்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி. அது எத்தனை எச்சரிக்கை என்று உங்களுக்கு புரிகிறதா? 2 கொரிந்தியர் 4:13 பாருங்க, விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசித்ததையே நாங்கள் பேசுகிறோம் என்று பரிசுத்த அப்போஸ்தலர்கள் அறிக்கையிட்டார்கள். கிறிஸ்தவ ஜனங்கள் விசுவாச சத்தியங்களை பேசணும், சமாதானமிக்குவைகளை பேசணும், அன்புக்குரியவைகளை பேசணும், இதோ மகிழ்ச்சிக்குரியவைகளை பேசணும், தேவனுடைய மகத்துக்குரியவைகளை பேசணும், விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்தும் உற்சாக வார்த்தைகளை பேசணும். ஜபத்தினாலே தேவன் உங்கள் வாழ்வை மாற்றுவாராக. ஆகவேதான் பெந்தைக்கோசை நாள் என்று அப்போஸ்தலருடைய நாவிலே அக்கினிமயமாக ஆவியான தேவன் இறங்கி வந்தார் என்றால் அவர்கள் வாயில ஆவியான தேவன் பேச வேண்டும். பிசாசுகள் அப்போதுதான் ஓடும், வியாதிகள் அப்பொழுதுதான் மறையும். என் அன்பான தேவ ஜனங்களே, விசுவாசிக்கிறதை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பேச கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் அபிஷேகம் பெருகும். ஜெபிப்போம்மா. அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒவ்வொருடைய வாயிலும் உள்ள கலகத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், பொய்யின் ஆவிகள், இது பிரிவினை ஆவிகள், குறை சொல்லும் குற்றம் சொல்லும் ஆவிகள் எல்லாவற்றையும் நீர் உடைத்து போடுகிற தேவனாயிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை புகழ வைப்பார், தேவனை துதிக்க வைப்பார், சத்தியத்தை சொல்ல வைப்பார், சமாதானத்தை கொடுக்க வைப்பார். எங்குமே அன்பின் வார்த்தைகளால் பரிசுத்தாவியானவர் மகிமைப்படுவார். என்னோடு ஜெபிக்கிறவர்களை நீர் முழுவதுமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.